வணக்கம். உடல் எடை குறைக்க ரத்தத்தை சுத்தம் செய்ய இந்த ஜூஸ குடிங்க. முட்டைக்கோஸ், எலுமிச்சை, ஆப்பிள் இது மூணுமே அன்றாட அருகாமையில இருக்கிற கடைகள்ல கிடைக்கும். காய்கறி பழங்கள் அப்படின்னாவே நினைக்கிற தருணத்துல இந்த ஜூஸ் தயாரிக்கிறது ரொம்ப எளிது. அது மட்டும் இல்லாம முட்டைக்கோசு, எலுமிச்சை, ஆப்பிள் இருக்கிற அத்தியாவசிய சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம். முட்டைக்கோசுல விட்டமின் A, C, B6, கால்சியம், மக்னீஷியம், இரும்பு சத்து இருக்கு. எலுமிச்சில விட்டமின் C, B6, மக்னீஷியம், இரும்பு சத்து இருக்கு. ஆப்பிள்ல விட்டமின் A, C, மக்னீஷியம் போன்ற சத்து நிறைய இருக்குது. அதனால இந்த முட்டைக்கோசு, எலுமிச்சை, ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்யறதுங்கிறதும் அதோட நன்மைகள் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முட்டைக்கோஸ் வந்து 3 முட்டைக்கோஸ் இலைகளும், பாதி எலுமிச்சை சாறு, 5 சிறிய ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இதோட செய்முறை என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்பிள் வந்து நடுப்பகுதியை நீக்கி விடணும், எலுமிச்சை தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 சேர்த்து ஜூஸ் போட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துக்கணும். இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா, காய்ச்சல் குணமாகறதுக்கும், காலரா குணமாகறதுக்கும், வயிற்றுப்போக்கு நிற்கிறதுக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட், கட்டிகள் கரைய உதவும். அது மட்டும் இல்லாம இதய நலம் காக்கிறதுக்கும், பற்களோட வலு அதிகரிக்கிறதுக்கும், ரத்த சுத்திகரிப்பு செய்யறதுக்கும், உடல் எடையை குறைக்க உதவும். அது இல்லாம தொண்டை பிரச்சனையும் சரியாக்கிடும். இதில் இருக்கிற விட்டமின் சத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முட்டைக்கோஸ், ஆப்பிள், எலுமிச்சை, ஜூஸில் இருக்கிற விட்டமின் சத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா, விட்டமின் A, B, B1, B2, E, C, E மற்றும் J. குறிப்பாக வந்து இந்த ஜூஸ் வந்து ஜூஸ் மிக்சி அல்லது எக்ஸ்ட்ரா கெக்டர் அப்படின்னு அதன் மூலமாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வேணும்னா ஒரு புதினா இலையை சேர்த்துக்கலாம். நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.